அது ஒரு அழகான சிட்டி. அந்த சிட்டியினுடைய மிடில்ல புகழ்பெற்ற ஒரு மியூசியம் ஒன்று இருக்கு. ஹாய் ஹலோ, இனி உறவுகளுக்கு நிலாவின் வணக்கம். இது நமது குட்டி கதைக்கான நேரம். கதைக்குள்ள தொடர்ந்து போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிலா போஸ்ட் பண்ற ஒரு குட்டி கதை உங்களை வந்து சேரணும்னா அங்க இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மியூசியத்தினுடைய தரை முழுவதுமாக மார்பிள் டைல்ஸ்னால கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மியூசியத்தினுடைய வலது பக்கமா போனீங்கன்னா ரொம்ப பெரிய உயரத்துடன் கூடிய ஒரு ஃபுல்லா மார்பிள்னாலேயே செதுக்கப்பட்ட அழகான ஒரு ஸ்டாச்சுவோ பார்வைக்கு வச்சிருந்தாங்க. தினமும் உலகெங்கிலும் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த மியூசியத்துக்கு வர்றதுண்டு. அதிலும் குறிப்பா அந்த அழகு மார்பிள் சிலையை பார்த்து அதன் அழகுல மயங்கி சொக்கி போறவங்க நிறைய பேர். ஒரு நாள் இரவு ஃப்ளோர்ல இருந்த ஒரு மார்பிள் டைல் இந்த சிலை கிட்ட பேச ஆரம்பிக்குது. ஏ அழகு சிலையே, நாம ரெண்டு பேரும் ஒரிஜினலா ஒரே டவுன்ல இருந்து தானே வந்தோம், ஒரே மைண்ட்ல இருந்து தானே நம்ம ரெண்டு பேரையும் பிக் பண்ணாங்க, ஒரே லாரியில தானே நம்மளை இந்த ஊருக்கு கொண்டு வந்தாங்க, ஒரே சிற்பி கிட்டதான் நம்ம ரெண்டு பேரும் கொண்டு வரப்பட்டோம். அப்படி இருக்கும்போது ஏன் உலகெங்கிலும் இருந்து வர்ற மக்கள் எல்லாம் என்ன மிதிச்சிட்டு உன் பக்கத்துல வந்து உன் அழகுல மயங்கி போய் உன்னை புகழ்ந்துட்டே இருக்காங்க, இது நியாயமா அப்படின்னு சொல்லி புலம்புது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த அழகு சிலை இப்ப பேச ஆரம்பிக்குது. நண்பனே, சிற்பியுடைய ஒர்க் ஷாப்புக்கு நம்ம ரெண்டு பேரும் பக்கம் பக்கமா உட்கார்ந்துருந்தோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பாரு. அந்த சிற்பி முதல்ல ஒன்னை தான் சூஸ் பண்ணாரு, ஒன்ன ஒரு மாஸ்டர் பீஸா உருவாக்குறதுக்காக அவர் தன்னுடைய டூல்ஸ் எல்லாம் எடுத்து உன்கிட்ட கொண்டு வந்தப்ப நீ ரெசிஸ்ட் பண்ண. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு நீ சொன்ன வார்த்தைகள். இந்த மனுஷனை நான் வெறுக்கிறேன், எவ்வளவு திமிர் இந்த மனிதனுக்கு, என் மேல ஷார்ப்பான டூல்ஸை வைக்கிறான் பாரு. ஒன்று ஒரு மாஸ்டர் பீஸாக மாற்றுறதுக்காக அந்த சிற்பி உன் மேலே செதுக்கும் கருவிகளை வச்ச டைமில் உன்னால் அந்த பெயினை தாங்கிக்க முடியல. இப்போ தான் அந்த சிற்பி ஒன்று விட்டுட்டு என்ன எடுத்து சிலையாக செய்ய ஆரம்பித்தார். ஒரு விஷயத்தை அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட ஒரு வித்தியாசத்தை ஒரு அழகை நான் உணரணும்னா சில வழிகளை நான் தாங்கணும்னு. அதனால ஷார்ப்பான அந்த கருவிகளை என் மேலே கொண்டு வந்தப்போ நான் ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லா வழியையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு விலை உண்டு. பாதியிலேயே முடியல கிவ் அப் பண்ணிட்டோம்னா நம்மளை மிதிச்சிட்டு போனவங்கள பிளேம் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. சீராக்கின் ஞானம் 2:1. குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். ஆமாங்க, வாழ்க்கை ஒரு சிற்பி. என்கிட்ட இருந்து ஒரு மாஸ்டர் பீஸை உருவாக்கணும்னு இந்த சிற்பி நினைக்குது. கேள்வி இதுதான், என்ன ஒரு மாஸ்டர் பீஸா உருவாக்குறதுக்காக வாழ்க்கைங்கிற சிற்பி எனக்கு வைக்கிற ஒவ்வொரு டெஸ்டையும், ஒவ்வொரு கஷ்டத்தையும், ஒவ்வொரு தொந்தரவையும், ஒவ்வொரு தோல்வியையும், ஒவ்வொரு பெயினையும் ஹேண்டில் பண்ண நான் தயாரா இருக்கனா? இல்ல என்னால ஏது முடியாது அப்படின்னு ஒதுங்கி எல்லாரும் மிதிக்கிற சாதாரண டைல்ஸா இருக்க போறனா? முடிவு நம்ம கையில. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குட்டி கதையோடு நிலா நாளை உங்களை சந்திக்கும். நன்றி.